www.cinemanew.in. ஜிவி பிரகாஷ் என்றாலே அடல்டோல்ட்னி படம் என்ற நிலை வந்துவிட்டது. ஆனால் அவரின் அடுத்தடுத்த படங்கள் இந்த பெயரை கண்டிப்பாக போக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த நிலையில் இந்த வாரம் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்துள்ள படம் தான் புரூஸ்லி. புரூஸ்லியின் பஞ்ச் எப்படி இருந்தது பார்ப்போம். படத்தின் கதை, ஜிவி சின்ன வயதிலிருந்தே அனைத்துக்கும் பயந்து வருகிறார். அதற்காக அவருடைய அம்மா தைரியத்துக்காக புரூஸ்லி என்று பெயர் வைக்கிறார். தன் காதலியுடன் சந்தோஷமாக இருக்கும் ஜிவி முனிஷ்காந்த் மன்சூர் அருகினை கொள்வதை போட்டோ எடுக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜிவி தன் காதலி கீர்த்தியிடம் இதை காட்ட அவர் எப்படியாவது இதை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். கோர்ட் போலீஸ் வரை முனிஷ்காந்த் ஆட்கள் இருக்க ஜிவி கொரியர் பாயாக எடுத்த போட்டோக்களை கமிஷனரிடம் கொடுக்கிறார். ஆனால் கமிஷனரோ முனிஷ்காந்தின் ஆள்தான். பிறகு உண்மை தெரிந்து கீர்த்தி கடத்தப்பட ஜிவி இந்த கும்பலை எப்படி சமாளித்து தன் காதலை காப்பாற்றினார் என்பதே மீதி கதை. படத்தின் பிளஸ், மொட்டை ராஜேந்திரன் வரும் காட்சிகள் முனிஷ்காந்தின் நடிப்பு. படத்தின் மைனஸ், பிளஸ்ன்னு சொன்னதை தவிர்த்து மற்ற அனைத்துமே மைனஸ் தான். மொத்தத்தில் புரூஸ்லியின் பஞ்ச் எத்தனை மோசமாக இருப்பது இதில்தான். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5-2. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.